Hi friends, வகுப்பு 2 பருவம் 3 தமிழில் உள்ள நான்காவது பாடம் நாங்கள் நண்பர்கள் என்பதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இரண்டாம் வகுப்பு 3 பருவம் பாடம் 4 நாங்கள் நண்பர்கள். இதில் வந்து நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிடித்த பழக்கங்கள், ஒரு ஒரு குணங்கள் இருக்கும். அது மாதிரி இங்கே மூன்று நண்பர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு பையன், அவன் பேர் ஆதி. அவன் என்னன்னாக்கா நடனம் ஆட பிடிக்கும் அவனுக்கு. அவனுக்கு என்னது, டான்ஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். நாய்க்குட்டி வளர்க்கிறான், அதனுடன் விளையாடி மகிழ்வான். நாய்க்குட்டி ஒன்று வளர்க்குறான், அதோட விளையாடுவான். நம்ம கூட வீட்டில் நாய்க்குட்டி இருந்ததுன்னா அதோட ஜாலியாக விளையாடுவோம் இல்லையா? அது மாதிரி அவன் நாய்க்குட்டி வளர்க்குறான், அதோட விளையாடுவான். திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். நம்மளும் தான் டிவியில் பார்ப்போம், தியேட்டருக்கு போய் பார்ப்போம், செல்லில் பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி அவனுக்கும் திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். தான் போகும் திசைகள் நிலாவும் வருவதாக கூறுவான். நம்ம நிலாவை பார்த்துக்கிட்டே ஒரு போயிட்டே இருக்கோம்னா அதுவும் நம்ம கூடயே வர மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவன் சொல்லுவான், தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான். அதை பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான். அதை பார்த்தபடி இந்த பக்கம் ஒன்னா இப்படி வருது, அந்த பக்கம் ஒன்னா அப்படியே வருது, என் கூடவே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா ஓடுறது. எளிதில் கோபப்படுவான். அவனுக்கு உடனே உடனே கோபம் வந்துடும், சீக்கிரமா கோச்சுப்பான் எல்லா விஷயத்துக்கும். பழங்களை விரும்பி சாப்பிடுவான். அவன் நன்றாக பழங்களை விரும்பி சாப்பிடுவான். இதெல்லாம் ஆதியினுடைய குணங்களாக இந்த பாடத்துல வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது தமிழினி, ஆதியினுடைய நண்பர் தோழி தமிழினி. தமிழினி வந்து என்ன அப்படின்னா, புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். புதிர் கதைகள் புஸ்தகத்தை விரும்பி படிப்பாள். முட்டையும் மீனும் விருப்பமான உணவு. தமிழினிக்கு முட்டையும் மீனும் விருப்பமான உணவு. தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள், பயப்பட மாட்டாள். தயக்கம் இல்லாம தெளிவா பேசுவா, எதுக்கும் பயப்பட மாட்டாள். எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வார். அவளுக்கு தான் வந்து புதிர்கள் வந்து புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல, அதனால எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள். மீன்கள் வளர்க்கிறாள், அவை நீந்துவதை பார்த்து மகிழ்கிறாள். மீன்களை வளர்க்கிறாள், அதை நீந்ததை பார்த்து அவளும் மகிழ்வாள். இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும். இரவில் நட்சத்திரங்களை உட்கார்ந்து எண்ணிட்டு இருக்கிறது அவளுக்கு பிடிக்கும். இந்த மாதிரியான குணங்கள் தமிழினிக்கு உள்ளது. அதே மாதிரி ஜெரின், ஜெரின் எப்படி அப்படின்னா இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். ஜெனிக்கு வந்து இனிப்பு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவான். வம்பு பேச்சுகளை தவிர்ப்பான், வம்பு பேச்சு பேச மாட்டான். மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான். மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான். படக்கதைகளை விரும்பி படிப்பான், படக்கதைகளை விரும்பி அவன் படிப்பான். மேகத்தை பார்க்கும்போது சாயங்காலம் பார்த்தா வந்து மாடு மாதிரி தெரியும், மயில் மாதிரி தெரியும், நிலா மாதிரி தெரியும், நிறைய குதிரைகள் வந்து ஓடுவது போல தெரியும். அது மாதிரி உருவங்களை கண்டு மகிழ்வான். படக்கதைகளை விரும்பி படிப்பான். பூச்செடிகள் வளர்க்கிறான், வண்ணப்பூக்களை கண்டு மகிழ்வான். நன்றாக படங்களை வரைவான், படம் நல்லா வரைவான். பூச்செடி வளர்ப்பான், அதுல இருக்க பூவை பார்த்து சந்தோஷப்படுவான். கதைகளை விரும்பி படிப்பான். இதெல்லாம் ஜெரினுடைய பழக்கங்கள். இந்த ஆதி, தமிழினி, ஜெரின் இவர்கள் மூவரும் நண்பர்கள். எப்போதுமே ஒன்றாக இருப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு, ஒவ்வொரு பழக்கம் இருக்கு, ஆனாலும் மூவரும் நண்பர்கள். உங்கள் நண்பர்களை பற்றி நீங்களும் கூறலாமே. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எப்படி என்னன்றத அந்த வீட்டில் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பேசி பாரு, மிஸ் கிட்ட சொல்லு கிளாஸ்ல. புதியவர் யாரேனும் பிடித்த பொருள்களை கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைத்தால். உன்கிட்ட உனக்கு தெரியாதவங்க யாராவது வந்து உனக்கு பிடிச்ச ஒரு பொருளை கொடுத்து வா என் கூடவே, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நீ என்ன செய்வ? போக மாட்டேன் அப்படின்னு சத்தமா கத்துவேன் அப்படின்னு கத்துவியா, இல்ல எதுவும் வேண்டாம் வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்லுவியா, அந்த இடத்தை விட்டு சென்றுடுவியா? இதுல இந்த சூழலில் நீ என்ன செய்வாய், நீ என்ன செய்வாய் இந்த மூத்த அப்படிங்கறத நீனு யோசனை பண்ணிப்பாரு. இது மாதிரிதான் ஆனா வந்து வரமாட்டேன், எனக்கு பிடிக்காது,
அப்படின்னு சொல்லிடணும். இல்லாட்டி அவங்க கிட்ட நின்று பேசாம எட்ட போயிடணும். இதுல ஏதாவது ஒன்று நீங்க செஞ்சிடணும். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாம அறிமுகம் இல்லாதவர்கள் ஏதாவது நமக்கு பிடித்த பொருளை காட்டி நான் என்னோடு வான்னு கூப்பிட்டா வந்து அவங்க அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் செய்யறாங்கன்னு போயிடக்கூடாது. நாம கவனமா இருக்கணும். இந்த சூழலில் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிதான் வந்து அவங்கள தவிர்த்துடணும். அடுத்தது பக்கம் 18 பயிற்சி கொடுத்துருக்காங்க. என்ன பயிற்சி? படித்து பழகுக. பூதி இர்க இக்க தைக இல் புதிர்கதைகள். பாட இக்க தைக இல் படக்கதைகள். ந இன்ப இர்க இல் நண்பர்கள். ஊருவ இங்க இல் உருவங்கள். வ இன்ன இப்பூ இக்க இல் வண்ணப்பூக்கள். மேக இங்க இல் மேகங்கள். இதெல்லாம் படித்து பழகுக. பூதி இர் இக்க தைக இல் புதிர்கதைகள். பாட இக்க தைக இல் படக்கதைகள். ந இன்ப இர்க இல் நண்பர்கள். ஊருவ இங்க இல் உருவங்கள். வ இன்ன இப்பூ இக்க இல் வண்ணப்பூக்கள். மேக இங்க இல் மேகங்கள். அடுத்தது எழுதி பழகன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நோட்ல எழுதி பாருங்க. பூதி இர் இக்கதை க இல் புதிர்கதைகள். ஆ இர்வ இம் ஆர்வம். ந இச்ச இத்தீர இங்க இல் நட்சத்திரங்கள். ஈ நீ இப்பூ இப்ப இண்ட இம் இனிப்பு பண்டம். பூ இச்சே டீக இல் பூச்செடிகள். தீரை இப் ப ட இம் திரைப்படம். பூ தீ இர் இக்க தை க இல் புதிர்கதைகள். ஆ இர் வ இம் ஆர்வம். ந இச்ச இத்தீர இங்க இல் நட்சத்திரங்கள். ஈ நீ இப்பூ இப்ப இண்ட இம் இனிப்பு பண்டம். பூ இச்சேடிக இல் பூச்செடிகள். தீரை இப்ப இம் திரைப்படம். பொருத்தமான குறியீடு. சரினா இப்படி டிக் பண்ண சொல்றாங்க, தவறுனா இப்படி போட்டுற சொல்றாங்க. இங்க வந்து சில வாக்கியங்கள் கொடுத்துருக்கு, அதுல பொருத்தமானது என்ன அது சரினா சரின்னு போடுங்க, தவறுனா தவறுனு போட்டுருங்க. ஜெரினுக்கு வம்பு பேச்சுகள் பிடிக்கும். இங்க வந்து ஜெரினை பத்தி கொடுக்கும்போது வம்பு பேச்சுகள் பிடிக்கும்னா கொடுத்துருக்காங்க, வம்பு பேச்சுகளை தவிர்ப்பான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பிடிக்குங்கிறது தவறு. ஜெரினுக்கு வம்பு பேச்சு பிடிக்குங்கிறது தவறு. ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். ஆதிக்கு திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்கா? ஆமா, அதுல ஆர்வம் அதிகம்னு கொடுத்துருக்கு. அப்ப அது சரியான வாக்கியம். சரி, தமிழினி தயக்கமின்றி பேசுவாள். தமிழினி தயக்கமின்றி பேசுவாளா? ஆமா, தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள், பயப்பட மாட்டாள்னு கொடுத்துருக்கு. அப்ப அது சரியான வாக்கியம். தமிழினி தயக்கமின்றி பேசுவோன்றதுக்கு சரின்னா இப்படி போட சொல்லிருக்காங்களே, அதனால இது மாதிரி போட்டுருவோம். தவறுனா இப்படி போட்டுருணும். அடுத்தது ஜெரின் ஆதி தமிழினி மூவரும் உடன் பிறந்தவர்கள். மூவரும் உடன் பிறந்தவர்களா? இல்ல, மூவரும் நண்பர்கள். அதனால இந்த வாக்கியம் தவறு அப்படின்னு போட்டுற வேண்டியதுதான். அடுத்து வாய்மொழியாக விடை கூறுக. ஆதி ஜெரின் தமிழனிடம் உனக்கு பிடித்தவை என்னென்ன? இவங்களுக்குலாம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி இந்த பாடத்துல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்சதுல எது பிடிக்கும் அந்த மாதிரி வந்து என்னவோ அதை சொல்ல சொல்லியிருக்காங்க. உங்க மிஸ் கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, வீட்டுல சொல்லி பாருங்க, விடை எழுதுக. நண்பர்கள் மூவரில் உனக்கு பிடித்தவர் யார்? இந்த மூணு பேர் நண்பர்கள்ல உனக்கு யார பிடிச்சிருக்கு? ஆதிய பிடிச்சிருக்கா? தமிழினி பிடிச்சிருக்கா? ஜெரீனை பிடிச்சிருக்கா? ஏன் பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லு. ஓகே, தமிழினி இந்த புதிருக்கு விடை கண்டுபிடித்து விட்டால் நீங்களும் கண்டுபிடித்து பொருத்துங்கள். இந்த மாதிரி புதிர் இருக்கு. தட தடன் என்ன வந்து ஓடும், தட தடன்னு ட்ரெயின் ஓடும். அதுக்கு தட தடக்கு வந்து பதில் என்னது? ட்ரெயின். அதை பொருத்தணும். ட்ரிங் ட்ரிங் வந்து போன் அடிக்கும், அப்ப போனுக்கு பொருத்தணும். பாம் பாம்னு சொல்லி ஹாரன் அடிக்கும், அப்ப ஹார்னுக்கு பொருத்தணும். பட்டு பட்டுன்னு என்னது? வெடி வெடிக்கும். அப்ப இதுக்கு இது பொருத்தணும். எந்த எழுத்தை ஆதியிடம் கூறினாலும் உடனடியாக அந்த எழுத்தில் தொடங்கும் பல சொற்களை சொல்லிவிடுவான். நீங்களும் விடையாடி மகிழுங்கள்.
இப்போ கண் ஒரு எழுத்தை சொன்னோடனே அவன் நிறையா அதில் சொல்கிறான். கால ஆரம்பிக்கிறது கண், கடல், கப்பல், கடை, கழுகு, கண்ணாடி, கரும்புன்னு அவன் சொல்லிக்கிட்டே போகிறான். அது மாதிரி ஏதாவது ஒரு எழுத்தை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சொல்லி அந்த எழுத்துக்களுக்கான நிறையா எழுத்துக்களை வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து சொல்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் விளையாடலாம். இந்த பூனைகள் ஜெரின் வரைந்தவை. இங்கே நிறையா பூனை இருக்குது, குட்டி குட்டி குட்டியாக நிறைய பூனை இருக்குது. இதெல்லாம் இந்த ஜெரின் வந்து நல்லா வந்து படம் வரைவான்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இதெல்லாம் தான் ஜெரின் வரைந்ததான். உங்களுக்கு பிடித்ததை நீங்களும் வரைங்கள். உங்களுக்கு இந்த பூனையில் எந்த பூனை பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்களும் இங்கே வரைங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வரைந்து பழகுங்க. இதோட இந்த பாடத்திற்கான பயிற்சி பக்கம் 19 முடியுது. இந்த பாடத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அடுத்த பாடத்தில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை நான் லீலா குமாரி, கரஸ்பாண்டன்ட், லீலா மெமோரியல் மெட்ரிகுலேஷன், அண்ணாமலை நகர், சிதம்பரம், உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.